हेलो फ्रेंड्स, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நான் லதா கிறிஸ் சேனலுக்காக வெஜிடபிள் பிரியாணி செஞ்சு காட்ட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதற்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா, வெங்காயம் வந்து நான் வந்து 2 டம்ளர் தலை தட்டி எடுத்திருக்கேன் அரிசி. இது வந்து நான் 2 வெங்காயம் பெரிய பெரிய வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளி வந்து 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 1 3, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, புதினாவும் கொத்தமல்லியும் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட், பீன்ஸ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். தயிர் 1 கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். ப்ரெட் வந்து 2 ஸ்லைசஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஏன் 2 ஸ்லைசஸ்னால், நம்ம வந்து பிரியாணி தாளிச்சுட்டு அதை வந்து நம்ம எண்ணெயில் ஃப்ரை பண்ணி போட்டோம்னா அந்த கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும். கல்யாண வீட்டு பிரியாணி டேஸ்ட்டில் அது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, தேவையான அளவுக்கு உப்பு, வெறும் மிளகாய்த்தூள் ஃப்ரெண்ட்ஸ். தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை லவங்கம் எடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து தாளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பட்டை லவங்கம் போட்டிருக்கேன். இதில் வந்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் போட்டிருக்கேன். கொஞ்சம் 2 ஸ்பூன் ஆயில், இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நான் வெங்காயம், பச்சை மிளகாய், இதுலயே நான் வந்து உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சீக்கிரம் ஃப்ரை ஆகும், ப்ரௌனிஷ் ஆகும்ன்றதுக்காக. அதுக்கப்புறம் ப்ரெட்டு வந்து இதை பொறிச்சு எடுத்துக்கணும். இது ஃபைனலாக ஆட் பண்ணுறதுக்காக இப்போ நான் வந்து இது ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். புதினா, தக்காளி, புதினா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா நம்ம போட்டுக்கலாம் காரத்துக்கு. இப்போ நான் வந்து வெஜிடபிள்ஸ் ஆட் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நான் வதக்கிட்டு டூ மினிட்ஸ் வதங்கினதும் இப்போ 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கொதிக்கணும். காய்கறிலாம் நல்லா 1-2 மினிட்ஸ் வதக்கியாச்சு. இப்போது இது நல்லா கொதிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம அரிசியை வந்து இதில் போட்டுட்டு
மூடிடணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ நான் வந்து ரைஸ் வந்து இதில் போட போகிறேன். இது வந்து நான் குக்கரில் தான் ஃப்ரெண்ட்ஸ் தாளிக்கிறேன். விசில் போட்டாச்சு. நான் வந்து 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ பல பலன்னு உங்களுக்கு கல்யாண வீட்டு பிரியாணி மாதிரி வந்திருக்கு பாருங்கள். இப்போ நான் இந்த ப்ரெட்டை வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணி இதை கலரிட்டு, எவ்வளோ பல பலன்னு வந்திருக்கு பாருங்கள். இதை கலரிட்டு நான் 5 மினிட்ஸ் வந்து இதை நான் வந்து மூடி வச்சிடுறேன். இல்லை அப்படியே சாப்பிட்றதா இருந்தாலும் நீங்கள் சாப்பிடலாம். நான் வந்து 5 மினிட்ஸ் மூடி வைக்கிறேன். மூடி வச்சுட்டு நான் சர்வ் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நெய் வந்து ஆட் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து சும்மா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் பாருங்கள். கலரி விட்டுட்டு லெமன் வேணும்னாலும் நீங்கள் லெமன் போட்டுக்கலாம். நான் வந்து லெமன் போடலாருக்கு சர்வ் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு நான் பிளேட்டில் சர்வ் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஆனியன் ரைத்தா வச்சுருக்கேன். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.